لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لا سنة ما أدري لو أرسل لك لبيك. எல்லா புகழும் உனக்கே அல்லா. மூணு வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஹஜ்ஜு செய்ய வரணும்னு. இந்த வருஷம் அல்லாஹு தாலா நாடி நம்ம வந்திருக்கிறோம். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அம்மா, இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுமா. சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்குதுமா. ஆமாமா நஜிலா, ஹஜ்ஜு செய்யற பாக்கியத்தை நமக்கு தந்தது போல அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் தந்த அருள் புரிவாயா. ஆமீன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு நாடுவான் எல்லா மக்களுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும் போல தோணுதுமா. எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. நவந்து அந்த பக்கம் போயிடாதியா, கூட்டம் அதிகமா இருக்குது. பார்த்து கவனமா வாங்க. சரிங்க, எல்லாரும் ஓடிக்கிட்டே வாங்க. அல்லாஹ் அக்பர், இவ்வளவு கூட்டமா இருக்குது. ஹஜ்ஜி மாசம்ல கூட்டமா தான் இருக்கும். ஹஜ்ஜு பெருமாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். நபி இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அம்மா, இங்க நீ பாட்டெல்லாம் படிக்க கூடாது. திக்கிர் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு வாமா. சரிம்மா, வாப்பா அந்த பாலைவனத்துக்கு போவோமே. சரி வாங்க போவோம். யா அல்லாஹ், எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு நீங்க அருள் புரியல ரஹ்மானே. எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு பத்திரமா வாங்க என் பின்னாடியே. சரிங்க வாப்பா. இதுதான் அந்த பாலைவனமா? இந்த பாலைவனத்துல தான் அல்லாஹு தாலாவின் கட்டளின் படி இப்ராஹிம் நபி தன் மனைவி ஹாஜிராவையும் மகன் இஸ்மாயிலையும் இங்க விட்டுட்டு வந்தாங்க. அப்படியா வாப்பா? இப்ராஹிம் நபியுடைய துவாவால தான் இந்த அரபு நாடு ரொம்பவே செழிப்பா உள்ளது. திருநா ட்ரெஸ்ல ரொம்ப அசத்துறீங்களே. நீங்க மட்டும் என்னவா திருநா ட்ரெஸ்ல ஜொலி ஜொலிக்கிறீங்க. அப்பா, பெருநாள் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க வாப்பா, எனக்கு ஜாலியா இருக்குது. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மருமகனே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹஜ்ஜி பிரயாணம் எப்படி இருந்துச்சு? நல்லபடியா ஹஜ்ஜி செஞ்சீங்களா? அம்மம்மா, ரொம்ப அழகா இருந்துச்சு அம்மம்மா. ஹஜ்ஜில எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அம்மம்மா. அப்படியாம்மா, ஆஃபியா செல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாம் மக்கா ஃபுல்லாக மதினா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்களா? ஆ, அல்ஹம்துலில்லாஹ். அம்மா, ரொம்ப அழகாக இருந்துச்சுமா ஹஜ்ஜில. இன்ஷா அல்லாஹ், நீங்களும் தங்கச்சியெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடுங்க ஒரு தடவைக்கு. கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய இடம். அல்லாஹ் நாடணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எப்படியும் முயற்சி பண்ணி போயிட்டு வந்துடுங்க. அது பார்க்கற கண்ணு கண்ணும் இல்லை, அவ்வளோ அழகான இடமா இருக்குது எல்லாமே. அல்லாஹ்வுடைய புனிதஸ்தலம். ஆமாம்மா, ராத்தா சொல்கிறது கரெக்டு தான். கண்டிப்பாக இன்ஷால்லா போயிட்டு வந்துடணும். ராத்தாவும் போயிட்டு வந்த மாதிரி நம்மளும் இன்ஷால்லா போவோம். ராத்தா, என்ன செய்தி? முகவுடு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டாளா? வா தங்கச்சி, இப்போ தான் எல்லாரும் வந்தா ஹல்வோம். என்ன செய்தி மருமகனே? நல்லபடியாக ஹஜ்ஜிலாம் செஞ்சு முடிச்சீங்களா? எல்லா இடம் பார்த்தீங்களா? என்ன பிள்ளை உண்மையை நிற்கிறா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறா? என்ன செல்லங்களா குட்டியெல்லாம்? சாச்சி, நீங்களும் ஒரு தடைக்கு போயிட்டு வந்துடுங்க சாச்சி. நல்லா இருந்துச்சு சாச்சி. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த பிறகு. ஆமாம் சின்ன மாமி, நீங்களும் போயிட்டு வந்துடுங்க ஒரு தடவைக்கு. பெரிய மாமியோட சேர்ந்து நீங்களும் போயிட்டு வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவான். போவோம் எல்லாரும். சரிங்க ராத்தா, வாரம் போயிட்டு. சரி, ஆக வேண்டிய வேலை பார்ப்போம். நல்லது.